ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் நமக்கு சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட பிடிச்ச ஒரு காரியம் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். எப்போ நம்மோடு, எது நிமித்தமும் நம்மோடு நிற்பார். இன்றும் அப்படி நம்மோடு இருந்து சங்கீதம் 142:5 பேசுகிறார், நீரே எனக்கு அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்று. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஆண்டவர் நம் அடைக்கலமாக இருக்கிறார். ஜீவனுள்ளோர் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சங்கீதக்காரரும் அதை விசுவாசிக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த ஜீவனுள்ள நாட்களிலும் ஜீவனுள்ள வாழ்க்கையிலும் எனக்கு நீர் அடைக்கலமுமாக இருப்பீர், என்னுடைய பங்காக இருப்பீர், என்னை விடமாட்டீர் சுவாமி. நான் ஜீவிக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்வதை நான் காண்பேன் என்று அந்த ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறார். ஆம், இன்று கூட ஆண்டவர் நமக்கு ஒரு பங்காக இருக்கிறார். அதை நாம் அனுபவிக்க போகிறோம். ஒரு சின்ன தம்பியும் ஒரு அண்ணனும் இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு அந்த தம்பியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பாசமாக இருந்தார். அவன் அந்த தம்பி எப்போல்லாம் கஷ்டப்படுறானோ போய் உதவி செய்வார். ஏதாவது டார்க்கில் இருளில் நின்று பயமாக இருக்குன்னா அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே ஏதாவது செஞ்சு ஒரு லைட்டு அந்த இடத்துல கொண்டுருவார். மெழுகுவர்த்தி மூலமாகவோ இல்லை டார்ச் மூலமாகவோ லைட்டு கொண்டுருவார். அதே போல் ஏதாவது ஸ்கூலில் யாராவது அவனுக்கு பாதிப்பு கொண்டாடுறாங்க, ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா உடனே போய் அவர் ரெண்டு வார்த்தை கேட்பார். என் தம்பி அது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக நடத்திட்டு இருந்தார். ஒரு நாள் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கல்லை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கல் அவங்க வீட்டு வண்டியில் காரில் போய் அடித்து அப்படியே ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு அந்த காரில். அந்த சின்ன தம்பி போட்ட கல் தான் அப்படி செஞ்சது. அவனுக்கு ஒரே பயம், அம்மா அப்பா வந்துடுவாங்களே, இப்போ கேட்பாங்களே, நான் என்ன என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ எதுக்கும் கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அம்மா அப்பா வந்து கேட்கும்பொழுது யார் ஸ்க்ராட்ச் போட்டது காரில் அப்படின்ட்டு ஒரே கோவத்தோடு அவங்க கேட்டாங்க. இப்போ அண்ணன் எடுத்து சொன்னாங்க, நான் தான்ப்பா இப்படி தெரியாமல் விளாடும் போது இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அன்றைக்கி அண்ணனுக்கு அடி ஒழிஞ்சு வீட்டில், ஏன் இப்படி பண்ண, எவ்வளோ மதிப்புள்ள ஒரு காரு இப்படி வீணாக்கிட்டியே என்று சொல்லி அடி ஒழிஞ்சு. அந்த சின்ன தம்பி போய் கேட்டான், ஏன்னா இப்படி போய் சொன்னீங்க, போய் சொல்லி என்னை காப்பாற்றினீங்க, என்னை பாதுகாத்தீங்க, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல நான் தாங்கிப்பேன், ஆனால் உன்னை இப்படி அடித்தாங்கன்னா, உன்னை ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுப்பா என்று அவன் சொன்னான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்டவரும் நமக்கு ஒரு மூத்த சகோதரராய் அவர் இருக்கிறார். இதே போல் நாம் அவரையும் ஒரு பங்காய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மையும் அவருடைய பங்காய் எடுத்துக்கொள்கிறார். நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார், நம்மை விசாரிக்கிறார். இன்று அவரே உங்களுடைய அருமையான பங்காய் நீங்களும் வைத்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சொல்லணும், ஆண்டவரே உமக்குள்ள தான் எனக்கு சந்தோஷம், உமக்குள்ள தான் எனக்கு சமாதானம், உமக்குள்ள தான் எனக்கு அன்பு கிடைக்கணும் சுவாமி, எல்லாத்தையும் உம்மிடம் நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னுடைய பங்காயிரம் என்று சொல்லி அவரை பெற்றுக்கொள்ள போகிறோம். மரியாளிடம் இயேசு சொன்னார், இவள் இவளை விட்டு விட்டெடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. அந்த நல்ல பங்கு நீர்தான் சுவாமி என்று நாம் இன்று சொல்ல போகிறோம். நம்ம அப்படி பெற்றுக்கொள்வோமா ஆண்டவரே? அவர் அந்த அருமையான பங்காக இருப்பதை அனுபவிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்கள் மூத்த சகோதரனாய் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் பங்காயிருந்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உலகம் எங்களை ஆண்டவரே எதையும் செய்விடாதபடி, எங்களை நாசமாக்காதபடி, ஆண்டவரே யாரும் எங்களை திட்டக்கூட திட்டாதபடி எல்லாவற்றையும் சரி செய்து எங்களை பார்த்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களை அருமையாக்குவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே அந்த வல்லமையோடு நீர் வருகிறீர், எங்களை அருமையாக்குகிறீர் சுவாமி, அழகாக்குகிறீர் ராஜா. ஆண்டவரே அப்படி நீர் இந்த உலகத்திற்கு தோற்றம் அளிக்கும்படி எங்களை காட்டுகிறீர் ராஜா. ஆண்டவரே யாரும் எந்த வீண் காரியமும் எங்களை வந்து சேராதபடி, ஆண்டவரே எந்த ஒரு அட்டாக்கும் எங்களை தொடாதபடி நீர் பாதுகாத்து கொள்வதற்கு ஸ்தோத்திரம். எந்த ஆயுதமும் வாய்க்காதபடி பாதுகாக்கிறீரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீரே எங்கள் நல்ல பங்காய் உம்மை எடுத்துக்கொள்கிறோம். உமக்குள் எங்களுக்கு மகிழ்ச்சி அனுபவிக்க செய், வழி செய்யும் சுவாமி. அந்த சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க செய்யும். ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்களுக்குள் ஊற்றும். இதையெல்லாம் பங்காயிருக்கும் இயேசுவிற்குள் நாங்கள் அனுபவிக்க இன்று எங்களுக்குள் வந்து தங்கும், எங்களை நிரப்பும் அப்பா. எல்லாமா எங்களுக்கு நீரே இரும். அப்படிப்பட்ட நல்ல பங்காய் எங்கள் வாழ்க்கையில் இரும். இயேசுவின் நாமத்தில் அம்மே.
பிரியமானவர்களே, உங்களுக்கும் விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்காய் இயேசு இருக்க வந்திருக்கிறார். அவர் சொல்லும் வார்த்தைகளிலே நனைந்து அவரை முழுவதுமாய் அனுபவிங்க.